உடனே வந்து சில பேர் நீங்க கேப்பீங்க, நீங்க அதுல இணைவீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்துல எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை, ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாற்றிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்க எங்கள்கிட்ட கேட்கிறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி. அதிமுக தொண்டர்கள் நல்ல முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசுகிறோம். மேட்டூர் அணையில நீர்மட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீதாராமையா, டி கே சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அதான் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்க, கீழ்மட்ட தொண்டர்கள் வந்து தலைமை வரைக்கும் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அண்ணா, அவர் அதிமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா 7 ஆண்டுகள் அந்த சுயநல மனிதரான பழனிசாமியை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு முடிவும் நான் தனி மனிதனாக எடுக்க முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள் பணத்தினால தாங்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியை, அம்மாவுடைய கட்சியை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது இதுல என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா, இரட்டை இலை இருக்கிறது, அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி, அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. இதை நாங்கள் உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில் போயிட்டுங்கிறதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி, பொய்யான புள்ளி விவரங்களை. 2019 அவங்க எடுத்த 20 தொகுதியில் எடுத்த வாக்குகள்ல, அந்த 20 தொகுதிகளில் பாத்தீங்களாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டு இருக்கு. பணபலம் இரட்டையில இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. எனக்கு தெரிஞ்சு 13% மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி செய்திருக்கு. உதாரணத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு பி டீமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி 18.5% எடுத்திருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில், அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். பணபலத்தால் திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இன்னும் சொல்லப்போனால் நிறைய தொகுதிகளில், ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி உட்பட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம், போலிங் அன்னைக்கு தாய்மார்கள்லாம் பார்த்து இந்த 1000 ரூபா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலன்னு மிரட்டப்பட்டதும் எல்லாருக்கும் தெரியும். இது ஊடகத்திற்கும் தெரியும். ஆனால் 26 தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது. இந்த பணபணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிசாமி 21 அந்த பணபலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ, அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை, அதை விட மோசமான தோல்வியை 2011 திமுக பெற்ற அது போன்ற ஒரு படுதோல்வியை திமுக உறுதியாக சந்திக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்கு எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த இயக்கம் மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் முன்னெடுப்பது
மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால் தான் அந்த முயற்சி வெற்றி பெறும். ஊடகத்தின் பார்வை தான் முக்கியம். தனிநபரான டிடிவி தினகரனுடைய பார்வையெல்லாம் அது முக்கியம் இல்லை. இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. பலம் வந்து எங்களது ஒற்றுமை. இப்ப திமுகவின் கூட்டணி பலம் பணபலத்தை எல்லாம் தாண்டி நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் 3,00,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம். எனக்கு வருத்தம் அங்கே அதிமுக அது அதிமுக கோட்டை என்று ஊடகத்தை சேர்ந்தவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்கே ரெட்டையில தெரிவித்த தொகுதியில் ரெட்டையில டெபாசிட் போயிருக்கு. அது வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? பழனிசாமி. அதுதான் அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி. எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது தான். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவெடுத்து அதில் வேட்பாளர் இல்லைங்க. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அந்த தலைமை பதவிக்கு வந்துடுறதுனாலயே அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்டில் உட்கார்றதுனாலயே அம்மாவோ தலைவரோ ஆயிட முடியாது. அவர்கள்லாம் பான் லீடர்ஸ். இப்ப யாருதான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க. எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால அதிகார பலத்தால வந்தவர்கள் தான். அதனாலதான் தொடர்ந்து 10 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக மிக தோல்வி அடைந்து வருது. அதை சப்பை கட்டு கட்டுவதற்காக நாங்கள் 20 சீட்ல அப்ப 19% வாங்கியிருக்கோம். இப்ப 34 சீட்லயும் அதே சதவீதம் வாங்கி அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்க அந்த 20 தொகுதிகள் எல்லாம் அப்ப என்ன வாக்கு வாங்கினா 33% எடுத்திருக்காங்க. இப்ப அங்கெல்லாம் 20% தான் எடுத்திருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறேன்னா அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தினால்தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும். உடனே வந்து சில பேர் நீங்க கேப்பீங்க, நீங்க அதில் இணைவீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்துல எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்க எங்கள்கிட்ட கேட்கறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி. அதிமுக தொண்டர்கள் நல்ல முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னாடி பிஜேபி கிட்ட இருக்கும் போது கூட்டணி கட்சியில இருக்கும் போது நீங்க தான் சொன்னீங்க அந்த சிறுபான்மை ஓட்டுனாலதான் அவங்க வந்து தோல்வி விட்டுறது அவங்க ஓட்டு எதிர்ப்பு அப்படின்னு. இப்ப 2019ல அவங்களுக்கு இருந்த எதிர்ப்பு இப்ப கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே நான் அந்த கூட்டணிக்கு இல்ல நானும் இடம்பெறுவதாக இருந்தது. அதுல அப்புறம் நாங்கள் தனித்து போட்டிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழி எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது திமுக பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீதோ அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவங்க 11.5% மேல அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. பாஜக வளர்றதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அதனால வந்து எங்க தொகுதியில் கூட எனக்கு சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் உழுந்திருக்கு. பழனிசாமி இப்ப வந்து அந்த கூட்டணி வேணாம் தனியா போய் அவருடைய வாக்கு சதவீதம் விழுந்து தானே இருக்கு. அவருக்கு சிறுபான்மையர் மக்கள் வாக்களித்தா தெரியலையே. அவர் வந்து எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தாரு. அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே. இப்ப ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாரு? நான் 25 வருடங்களாக ராஜா போல இருந்தேன், நான் தோல்வி விட்டுறேன். இன்னைக்கு அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே. இன்னைக்கு 3வது இடத்துல டெபாசிட் தானே காலியாயிருக்காரு. ஏற்கனவே எம்பியா இருந்த தொகுதியில அவங்க சென்னையில பெரிய தலைகள்லாம் அந்த கட்சியில வழிநடத்துறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே. தேனியில டெபாசிட் போயிருக்காங்களே. ராமநாதபுரத்துல புதிய சின்னத்துல அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்டு போய் அங்கேயும் டெபாசிட் போயிருக்க. தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே. அங்கே அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க. அதுபோல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா
இன்றைக்கு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு நாள் வந்திருக்கணுமே, வர முடியலையே. நிறைய தொகுதிகளில் மூணாவது இடமும் நான்காவது இடமும் டெபாசிட் போய் தான் இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பல தொகுதிகளில் பண செலவு செஞ்சாங்க, பணபலத்தால் அவங்க ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க, ரெட்டைலையை காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல. அதனால 2019 பாஜக மேல இருந்த எதிர்ப்பு உணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமித்து. திமுக கூட்டணி என்ன பண்ண போறாங்க? டெல்லியில போய் சென்டர் ஹாலில் உட்காந்து பேசிட்டு வரப்போறாங்க. கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே அவங்க ஒன்றும் டெல்லியில போய் பிரஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகாவில் இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான். அதனால இவர்கள் வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நமது பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லி, நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருப்பதை சொல்லி, அங்கு அணை கட்டக்கூடாது, அதுபோல வந்து தண்ணீர் வந்து நடுவர்மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் விட வேண்டிய தண்ணீரை விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதை போய் பார்லிமெண்ட்ல போய் பேசி என்ன பண்ண போறாங்க? பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்க தலைமையை சொல்லி திரு ராகுல் காந்தி மூலம் அதை பிரஷர் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தரணும். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இவங்க போய் டெல்லியில் உட்கார்ந்து கத்தம் போட்டு என்ன பண்ண போறாங்க? அதாவது நேற்றுதான் பாஜக தலைவர் எங்க கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி தலைவர் திரு அண்ணாமலை கிட்ட இது சம்பந்தமா பேசியிருக்கோம். விரைவில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வேட்பாளரை அறிவித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற திமுகவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். திமுக தோல்விக்கு அவங்க இன்னொரு கட்சியில் தலைமை அந்த தொண்டர்கள் தான் தங்கள் நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைமை போய் ஆட்டுறதுக்கு நாங்கள் தான் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வந்துட்டோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில் அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான் அது வந்து அந்த இயக்கத்தை பலப்படுத்தும். அது நான் அது தொண்டர்கள் முடிவு செய்யணும். சார், மத்திய சட்டத்துறை அமைச்சர் வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அது வந்து பாஜகவுடைய வாக்குறுதியாக இருக்கு, அதை நாங்கள் பர்சியூ பண்ணுவோம். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் வந்துட்டு பெட்ரோல் கொண்டு வரதுக்கும் நாங்கள் முயற்சி எடுப்போன்ற புதிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி பார்க்குறோம்? இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்கள் பெரிதும் வணங்குகின்ற அம்மா அவர்களும் அதில் ஆதரவாக இருக்காங்க இருந்தாங்க. அதற்கு அதனால் அம்மாவுடைய வழியில் வர்ற நாங்களும் அதற்கு ஆதரவாக தான் இருக்கோம். அது தவறில்லை, ஒரு நாட்டில் ஒரே சட்டம் இருப்பது தான் நல்லது. ஜிஎஸ்டியில் பெட்ரோலியமும் கொண்டு வர்றாங்க,